தமிழ் பெல்ஸ். நம் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. சுதந்திர போராட்டங்களில் பங்கு பெற்று பல முறை சிறைக்கு சென்று வந்தவர். நேரு பற்றி நமக்கு தெரிந்த பொதுவான விஷயங்களை தவிர்த்து நமக்கு தெரியாத வெளிவராத சில ரகசியங்கள் இருக்கின்றது. ஜவஹர்லால் நேரு யார், அவரின் குணம், குடும்பம் பற்றிதான் தமிழ் பெல்ஸ் சேனலின் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். ஜவஹர்லால் நேருவின் தந்தை மோத்திலால் நேரு, அம்மா ஸ்வரூப்ராணி துசு, அலகாபாத்தில் இருக்கும் ரெட் லைட் ஏரியாவில் பிறந்தவர். நேருவின் 8வது வயது வரை ஆனந்த் பவனில் வளரவில்லை. அதற்கான எந்த புகைப்படமும் இல்லை. நேரு அவரின் சிறு வயதிலேயே மனைவியை இழந்தவர். கடைசி வைஸ்ராயின் மனைவியான எட்வினா மவுண்ட்பேட்டனுடன் நேரு உறவு வைத்திருந்தார். ஒரு நாள் அதிகாலையில் லண்டனில் இருக்கும் மவுண்ட்பேட்டன் மான்சனிற்கு வெளியே நேரு இருந்ததை ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. எட்வினா மற்றும் நேரு ஆகிய இருவருக்கும் இடையே கடிதங்கள் பரிமாற்றம் செய்து கொள்ளப்பட்டது. அதில் சில கடிதங்கள் வெளியுலகிற்கும் கிடைத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் நேரு உலகில் எங்கு சென்று வந்தாலும் எட்வினாவுக்கு விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வாங்காமல் வந்ததில்லை. நேருவின் இந்த செயலை விரும்பாத இந்திரா காந்தி மௌலானா அபுல் கலாம் ஆசாத்திடம் நேருவின் வெறுக்கத்தக்க இந்த செயலை நிறுத்த சொல்லி உதவி கேட்டிருக்கிறார். சரோஜினி நாயுடுவின் மகளான பத்மஜா நாயுடுவுடன் நேருவுக்கு இருந்த தவறான உறவால் பத்மஜா நாயுடுவை பெங்காலின் கவர்னராக அமர்த்தினார் நேரு. நேரு தன்னுடைய படுக்கை அறையில் பத்மஜா நாயுடுவின் புகைப்படங்களை ஒட்டி வைப்பதும் அதை விரும்பாத இந்திரா காந்தி புகைப்படங்களை கிழித்து போடுவதும் வழக்கமாக இருந்துள்ளது. இந்த காரணத்தினாலேயே தந்தைக்கும் மகளுக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த காதல் விவகாரங்களை தாண்டி ஸ்ரதாமா எனும் துறவியிடமும் நேருவிற்கு ஒரு காதல் இருந்துள்ளது. 1949 ஸ்ரதாமா நேருவிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியுள்ளார். ஆனால் அவரை திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படும் என்று நேரு புறக்கணித்து விட்டார். 1949 May 30 நேருவிற்கும் ஸ்ரதாமாவிற்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அந்த குழந்தையை கிறிஸ்டியன் மிஷனரி பள்ளியில் அப்பா பெயர் தெரியாமலேயே சேர்த்து விடுகிறார் ஸ்ரதாமா. ஸ்ரதாமா அவரின் புத்தகத்தில் இதை பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் யாரும் அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யவில்லை. எஸ்சி பட் எழுதிய தி கிரேட் டிவைட் என்னும் புத்தகத்தில் நேருவின் சகோதரி விஜயா மற்றும் நேருவிடம் வேலை செய்த சையத் ஹுசைனுக்கு இடையில் இருந்த சட்டவிரோதமான உறவு பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நேரு விஜயாவை கட்டாயப்படுத்தி ரஞ்சித் பண்டிட் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்து விட்டார். சாந்தி நிகேதனிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்திரா காந்தி நேருவின் அரசியல் வாழ்க்கையாலும் கமலா நேருவின் உடல்நிலையாலும் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். இந்த காலகட்டத்தில் ஆனந்த் பவனிற்கு வைன் சப்ளை பண்ணின நவாப் கானுடைய மகன் பெரோஸ் கானுடன் இந்திரா காந்திக்கு ஒரு காதல் உறவு ஏற்பட்டது. மகாராஷ்டிராவின் கவர்னர் நேருவிடம் இதை பற்றி சொல்லி எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஆனால் இந்திரா காந்தி முஸ்லிம் மதத்திற்கு மாறி லண்டன் மசூதியில் பெரோஸ் கானை நிக்கா செய்து கொண்டார். கெட்ட பெயர் வாங்கக்கூடாது என்பதற்காக பெரோஸ் கானை பிரோஸ் காந்தி என்று அழைத்து மக்களை முட்டாளாக்கினார். ராஜீவ்காந்தி பிறந்த பிறகு இந்திரா காந்தியும் பெரோஸ் கானும் பிரிந்து தனித்தனியே வாழ்ந்தனர். அந்த சமயத்தில் முகமத் யோனஸுடன் இந்திரா காந்திக்கு நெருக்கமான உறவு ஏற்பட்டுள்ளது. இவர்கள் இருவருக்கும் பிறந்தவர்தான் சஞ்சய் காந்தி. சஞ்சய் காந்தி வளர்ந்த பிறகு இந்த விஷயம் அவருக்கு தெரிய வந்துள்ளது. தன்னுடைய காரியங்களை சாதிப்பதற்காக இதை பயன்படுத்தி இந்திரா காந்தியை மிரட்டியுள்ளார். இதன் காரணமாக இந்திரா காந்தியின் மரணத்தில் சஞ்சய் மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. கேத்ரின் பிராங்கின் தி லைஃப் ஆஃப் இந்திரா நேரு காந்தி என்ற புத்தகத்தில் இந்திரா காந்தியின் காதல் உறவுகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திரா காந்திக்கு சாந்தி நிகேதனில் அவரின் ஆசிரியர் மீது முதல் காதல் ஏற்பட்டுள்ளது. பிறகு நேருடைய செக்ரட்டரி மாத்தாயுடன் ஒரு காதலும், யோக குரு தீரேந்திர பிரம்மச்சாரியுடன் ஒரு காதலும், மற்றும் இறுதியாக ஃபாரின் மினிஸ்டர் தினேஷ் சிங்குடனும் காதல் ஏற்பட்டுள்ளது. தந்தையை போலவே மகளுக்கும் பலர் மீது ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது.
ராஜீவ்காந்தி சானியா மெய்னோவை எப்படி திருமணம் செய்து கொண்டார் என்று கே என் ராவ் அவருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி சோனியா காந்தியுடைய நிஜப்பெயர் அந்தோனியா மானியோ என்றும் உயர்நிலை பள்ளி படிப்பு மட்டும்தான் படித்துள்ளார் என்றும் தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளார். சோனியா காந்தியின் திருமணத்திற்கு பிறகும் சோனியா காந்தி மற்றும் மாதவராவ் ஸ்கிந்தியாக்கு இடையிலான உறவு நீடித்துள்ளது. 1982 நள்ளிரவு 2 மணிக்கு சோனியா காந்தி மற்றும் மாதவராவ் இருந்த கார் ஐஐடி மெயின் கேட்டுக்கு அருகில் விபத்துக்குள்ளாகி இருந்துள்ளது. ராகுல் காந்தியும் அவருடைய தோழி வெரோனிகா ஜுவனேதாவும் கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் 3 நாட்கள் ஒரு ரிசார்ட்டில் தங்கியிருந்துள்ளனர். ஆனாலும் ராகுல் காந்தி அவருக்கு தோழி இருப்பதை ஒப்புக்கொள்ள மறுத்துள்ளார். 2006 டிசம்பர் 3 அமிதியில் இருக்கும் விஐபி கெஸ்ட் ஹவுஸில் ராகுல் காந்தி அவருடைய வெளிநாட்டு தோழி சுகன்யா தேவியுடன் தங்கியிருந்துள்ளார். அந்த 24 பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். ஆனால் போலீஸ் அதை பற்றி கேஸ் எழுத மறுத்துள்ளனர். மேலும் அந்த பெண் கிடைக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. நேரு குடும்பத்தின் ஒரு பக்கத்தை மட்டுமே காண்பித்த ஊடகங்கள் இது போன்ற விஷயங்களை மக்களிடமிருந்து மறைத்து நல்லவர்களை காட்டியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. Subscribe! Subscribe! Subscribe!